தவிர வேற எந்த சேஞ்சும் இல்லை. ஜூம் முன்னாடி வந்ததுல S24 Plus எடுக்கிறதுக்கே பயமா இருக்கு. புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ லோ லோ. எல்லா வருஷமும் எஸ் சீரீஸ் ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு மாடல் வந்து நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே அண்டர்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ்ஸு தாங்க நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. S24 Plus, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா தான் இந்தியாவில் வந்து S24 அண்ட் S24 Plus வந்து பவர்ட் பை குவால்காம் இல்லாமல் வெறும் எக்ஸிடாஸ் 2400 அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு நம்ம கதறிக்கிட்டு இருந்தாலும், இங்கே ஸ்டோரில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்டோரில் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் இந்த க்ரௌடுக்கு மத்தியில் நம்மளால் நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ண முடியல. அப்படியே இருந்தாலும் இதில் வந்து அந்த டெமோக்கான சாஃப்ட்வேர் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்மளால் தெர்மல் ஆஸ்பெக்டில் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ண முடியலை. இருந்தாலும் எக்ஸினோஸாக இருந்தாலும் என் தலைவன் ஒரு சில வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்காண்டா, அந்த நாய் அப்படிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. என்னென்னா அந்த ப்ளஸ் வேரியண்ட்டில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாட் எஸ்டி பேனலுங்க, இதுக்கு முன்னாடி S20 Plus இருந்தது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த S24 Plus நீங்கள் இந்த குவாட் எஸ்டி பார்க்க போகிறீங்க. அப்புறம் உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அது வந்து இந்த ஃபுல் ஹெச்டி குவாட் எஸ்டிக்கெலாம் மாற்றி அப்படிலாம் கிடையாது. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ண முடியும். அது இது வந்து டைனமிக் LTPO அமோலட் 2X பேனல் தான். ஸோ இதில் என்னென்னா 2600 வரைக்கும் அல்ட்ரா எப்படியோ அவ்வளியே 24 as well as 24 Plus ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு வந்து 2600 வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ நீங்கள் 24 கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஃபார் ஷோர் காம்பேக்ட்டு. அண்ட் 23-க்கும் 24-க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அண்ட் 23+க்கும் 24+க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. உங்களுக்கு டிசைன் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், ஃபோனோட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன் ட்ராஸ்டிக்க டிஃப்ரென்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. பட் அலுமினியம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் ப்ரஷ்டாக இருக்கும். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி. ஸோ நீங்கள் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்சர்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, அதிலெலாம் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ S24 வந்தீங்கன்னா 6.2-inch பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே. அதே சமயம் S24 Plus எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.7-inch வரும், அல்ட்ரா வந்து 6.8-inch. பட் இந்த வருஷம் S24 Plus நிறைய டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதை டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு வந்து குவாலிட்டின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ரெண்டு ஃபோனுமே பவர்ட் பை ஆண்ட்ராய்டு 14 தான். ஸோ 1UI 6.1 இருக்குது. அப்புறம் இந்த AI கேப்பபிலிட்டிஸையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆக மொத்தம் நம்ம AI கேப்பபிலிட்டி அப்படின்னு வரும்போது இந்த சர்க்கிள் சர்ச் தான் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்தது. ரீசன் என்னென்னு டக்குன்னு அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி அதை இன்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா. ஸோ ரெண்டுத்துலேயுமே 256 GB நீங்கள் வந்து பே பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் அப்கிரேட் பிளான் மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸ் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். சப்போஸ் 256 பே பண்ணால் 512 இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற மாடல்ஸ் எப்படி தெரியுமா, நம்ம ஊரில் 8 256 இதில் S24 8 256 இல்லாட்டி 8 512. அதே S24 Plus எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 256 12 512. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளஸ் வேரியண்ட்டும் 8 GB ரேமில் தான் இருந்தது. பட் இப்போ தான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து 12 GB ரேமுக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. மேபி சாம்சங் வந்து மக்கள்கிட்ட பல்ஸை பிடிச்சி பார்க்குறாங்கன்னு தோணுது. ஸோ ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் இருக்கிற ஸ்மார்ட் கேப் ஐடி வேர்ல்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாம்சங்கில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையுமே கிட்டத்தட்ட ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க, ஹோம் அப்ளைன்ஸ் தவிர. ஸோ நீங்கள் மானிட்டராக இருக்கட்டும், கேமிங் ரிலவெண்ட்டான விஷயங்களாக இருக்கட்டும், அப்புறம் ஆக்சசரிஸாக இருக்கட்டும், லேப்டாப்ஸு, டேபு, ஃபோன்ஸு, வாட்ச்சு, மற்ற ப்ளூடூத் ஆக்சசரிஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறது S24 Series தான். கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோனுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தாங்க. நம்ம எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ப்ளஸ் வச்சே நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP ப்ரைமரி ஷூட்டர் இருக்குது, அப்புறம் 10MP 3X டெலிஃபோட்டோ இருக்குது, அப்புறம் 12 MP அல்ட்ரா வைடு, அப்புறம் ஃப்ரண்ட்லேயும் 12 MP. ஃப்ரண்ட்டில் நீங்கள் 4K 60fps வரைக்கும் எடுக்கலாம், அண்ட் ரியரில் 8K 24 30fps வரைக்கும் நம்ம புஷ் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு இல்லையோ, அல்ட்ரா லெட்டதான் தெரியும். 10X வேற லெவலில் இருக்கு. ஓ 20X இது கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஜூம் முன்னாடி வாங்குதுல்ல. ம், எங்கெல்லாம் நீங்கள் AI பார்க்கலாம், இங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் AIயோட எபிலிட்டிஸ் பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இன்டர்நெட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு AI ஃபீச்சர் சும்மா அப்படியே செக் பண்ணி பார்ப்போம். சர்க்கிள் சர்ச் இருக்கு இல்லையா,
டாக்குன்னு போயிட்டு ஓகே எஸ் யார் சார் இந்த திருடன் அட பாயலாம் என் கண்ணாடியா இது நியாயமா இது நியாயமானு கேட்குறேன் நான் எவ்வளோ பில்டப்பா சரி நம்மளே தான் கரெக்டாக சொல்லணும்னு நினச்சேன் சரி அப்போ கண்ணாடி கழட்டு நம்ம ஒன்று நினைக்க அது நம்மளே அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுதுன்னா பாருங்களேன் இந்த டிஷர்ட்டை சொல்ல போகுது அடுத்து கடை சரியா அப்போ நான் எதிர்பார்க்கறது நீ சொல்ல மாட்டல்ல ஹேய் நம்ம கெஸ் பண்ணதை கரெக்டாக சொல்லுது அவங்க மொத்தம் ஆள் யாருன்னா நீங்கள் காட்ட மாட்டீங்க டிஷர்ட் தான் காட்டுவீங்க கரெக்டாக அப்போ பாருங்க இவரை கண்டுபிடிச்சி சொல்லுங்க ஏய் தாடி அடா பாவி பேடாயிலாம் கடைசி வரைக்கும் பொருள் விற்க தாங்க அது முயற்சி பண்ணுது ஆளெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாது போல சரியா அனாவசியமா பேசி வியாபாரத்துக்கு இருக்காது அடுத்த வீடியோ வீடியோ வந்து ஃப்ரண்ட் கேமராவில் நம்ம வந்து அல்ட்ரா ஹெச்டி 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் அண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே ரேஷியோக்கும் நம்ம கொண்டு போகலாம் ஃபுல் கொண்டு போகிறதா இருந்தால் என்ன வருதுன்னு பார்க்கலாமா ஃபுல் ஹெச்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க ஓகே ஸோ இதில் வந்து நம்ம அல்ட்ரா ஹெச்டி 60 FPS போகலாம் இதுவே ரியர் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியரில் வந்து நீங்கள் 8K போகலாம் 30 FPS ஸோ 8K 30 FPS நம்மளால் வீடியோ எடுக்க முடியும் எப்படியா இருந்தாலும் ஃபோன் ஹீட் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு இந்த 8K வீடியோவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் 1,00,000 போட்டாங்க மோடு ஃபுட்டு பேனரோமா ஸ்லோ மோஷனு ஹைப்பர் லேப்ஸு போர்ட்ரைட் வீடியோ 4K எடுக்க முடியும் வேற லெவலா நீ கை காமிச்சல ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீனிங்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் அண்ட் பிட்வீன் சென்சர்ஸ் நம்மளால் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் ஸோ மோர் ஓவர் கேமரா சென்ட்ரிக்காக யோசிக்கிறதா இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு இதை கன்சிடர் பண்ணலாம் பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா எக்ஸினாஸ் 2400 ரியல் வேர்ல்டில் தேர்மல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுது அப்படிங்கிறது தான் பிகஸ்ட் கொஸ்டின் மார்க் அப்புறம் இந்த ஃபோனில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவால்காமோட 8 Gen 3 ஆக்சுவலாக உங்களுக்கு 5.4 இருக்குது ப்ளூடூத்து அப்புறம் ஒய்ஃபை 7 கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்குது பட் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸினோஸ்க்கு அதெல்லாம் கிடையாதுங்க 5.3 தான் இருக்குது அண்ட் ஒய்ஃபை 7 கிடையாது ஒய்ஃபை 6 தான் ஸோ இந்த ட்விஸ்ட் ஒன்று இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒய்ஃபை 7 டிசேபிள் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும் கூட உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது 3.5 mm ஜாக் கலகலமாக கிடையாது அண்ட் அந்த டைப் சி வழியாக நீங்கள் ஆடியோ லிசன் பண்ணுறதா இருந்தால் 32-bit AKG டியூன்டு தான் ஸோ அதில் ஆடியோஸில் பெரிய அளவில் ப்ராப்ளம் எதுவும் இருக்க போகிறது இல்லை டெக்ஸ் மோடு மாதிரியான விஷயங்களும் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க ஏன்னா ஃப்ளிப்பில் டெக்ஸ் கிடையாது எவ்வளோ பேருக்கு அது ஞாபகம் இருக்குது அப்புறம் S24 பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி இருக்குது அண்ட் S24 Plus ஒப்பம்ப் இருக்குது எப்படின்னா உங்களுக்கு 4900 வரைக்கும் போகுது 4500 அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ 4900 வரைக்கும் போகுது அதே மாதிரி ப்ளஸில் வந்து உங்களுக்கு 45W சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்புறம் 15W ஒயர்லெஸ் அண்ட் 4.5W ரிவர்ஸ் ஸோ இந்த 15W அண்ட் 4.5W ரிவர்ஸ் வந்து நீங்கள் 24லேயும் பார்க்கலாம் அண்ட் 24 வந்து 25W மேக்ஸ் ஒயர்ட் சார்ஜிங் என்ன தான் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி இல்லை அந்த பர்பிள் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆகுதுங்க அது ஒன்றும் இல்லைங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா S24 Plus எக்ஸினோஸ் இருக்குது தலைவர் வந்து 8K வீடியோ கண்டினியூஸாக எடுத்தால் ஹீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ ஸோ கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் எடுக்க முடியுது எடுக்கும்போது ஹீட் ஆகுதா இல்லையா இல்லாட்டி வந்து ஆட்டோ ஃபோக்கஸ்லேயே இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகட்டும் ஸோ மேலே டைம் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ கண்டினியூஸாக 2 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்து பார்ப்போம் ஃபோனோட டெம்பரேச்சரில் சேஞ்ச் இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் A few minutes later. Okay. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனும் இல்லைங்க ஸோ பின்னாடி வந்து லைட்டாக ரொம்ப மைல்டாக ஒரு சின்ன வார்ம்னஸ் அது தவிர வேறு எந்த சேஞ்சும் இல்லை இன்னும் கிட்டத்தட்ட நம்ம நிறுத்தவே இல்லை ஸோ ஹீட் ஆக வாய்ப்பே இல்லை நம்ம மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது இந்த என்விரான்மெண்ட்டில் அப்படி தான் இருக்குது அவுட்டோரில் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ப்ளஸ் ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக ஃபீல் ஆகுது ஹீட்டிங் மாதிரியான விஷயங்களை டெஸ்ட் பண்ணும்போது கூட இங்கே அது தலைவர் வந்து பெருசாக ஹீட் ஆகலை இதுவும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது எக்ஸினஸ் ஹீட் ஆகலையா அப்படி தான் இருக்குது ஏன்னா அல்ட்ரா ஓரளவுக்கு இதோட அதிகமாக ஹீட் ஆச்சு அதே மாதிரியான சினாரியோவில் ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை சாம்சங் ஏதோ பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் நிறைய பெஞ்ச் மார்க் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பெஞ்ச் மார்க்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கோம்னா 1-2 வந்து எக்ஸினஸ் கொஞ்சம் டவுனாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் 3D மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருக்குது பட் இது இந்த ஸ்கோர்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம எந்த டிவைஸுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது ஓகேங்க ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க S24 S24 Plus S24 Ultra அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வருஷம் வந்து இந்த S24 சீரீஸில் எனக்கு பிடிச்ச டிவைஸ் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல டிராஸ்டிக் சேஞ்சஸோடு வந்திருக்கிறதுனால S24 Plus மேலே தான் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது
ஓகே. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி, பார்க்கலாம், பாய். பரட்டா.